ஸ்டார்டிங் எல்லாம் என்ன வழியில ஆரம்பிக்குதுங்க நம்ம கிட்ட சார் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 502 வேற வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ்ல இருக்கு ஓகே கீழே போட்டா உடையாது ஒண்ணுமே உடையாது அப்படிங்களா நீங்களே போட்றீங்க எனக்கு போட்டு பார்க்கலாம் ப்ரோ ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்ம கிட்ட 1 இயர் வாரண்டியோட வித் ஜிஎஸ்டி பில்லு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணுவோம் லோ பட்ஜெட் போயிட்டாலும் ஹை பட்ஜெட் போயிட்டாலும் வாரண்டி ஹை பட்ஜெட்லேருந்து வாரண்டிஸ் அதே மாதிரி கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு வர மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கீஸ்ல ஒர்க் ஆகும் பிரீமியமா இருக்கு இதெல்லாம் 100 கேஜிஸ் மிஷின்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிங்களா இதெல்லாம் 100 கேஜிங்களா ஆமா ப்ரோ ரொம்ப சின்னதா இருக்கே ப்ரோ உங்களுக்கு வேணாலும் நான் மேலே ஏறி நின்னு காட்டுறேன் ஓகே 100 கேஜிஸ்மே தாங்கும் இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்லி சேல்ஸ் மந்த்லி சேல்ஸ் எது பாக்குறோம்னாலுமே நம்ம மொபைல் போன்ல இருந்தே பாத்துக்கலாம் நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஷோரூம் இந்தியாலேயே யாருனாலையுமே இந்த பிரைஸ் வந்து யாருனாலையுமே நம்ம கொடுக்க முடியாது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சேலஞ்சிங் பிரைஸ் நம்மளுக்கு இந்த பில்லோட வந்துடும் இது வந்து பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும் இதுவும் நம்ம பில்லிங் மிஷின்ஸ் தான் பில்லிங் மிஷின் தானா மொபைல் மாதிரி சின்னதா ஹேண்டியா இருக்கு இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் தான் இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து அடுத்த ஒரு இதா நம்ம குடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச்ல வந்துரும் ஓகே சேம் பாருங்க உங்களுக்கு இதுல வந்துரும் கீழே இதில் எல்லாமே நம்மளுக்கு ஃபேக் நோட் டிடக்ஷனோடய வந்துடும் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது நம்ம வந்து கொரியர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் சார் ஓகே கஸ்டமருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏதாவது உங்களுக்கு தெரியல யூஸ் பண்ணுறதுக்கு எது தெரியினாலுமே நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தோம் இப்போ நம்ம கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அது போக பஜாஜ்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஹாய் டினோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் வெயிங் ஸ்கேல்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோரூம்களோட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பிரகாசம்னு சொன்னால் மோஸ்ட்லி எல்லாருமே தெரியும் வைசால் ஸ்ட்ரீட் அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெயின் ஸ்கேல்ஸ் பில்லிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே சரி இந்தியாவில் யாருமே தர முடியாத விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க 40 இயர்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஏன் இந்த இந்தியா பிக்கஸ்ட் ஷோரூம் சொன்னோம்னா தனியாகவே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் வச்சிருக்காங்க பாருங்க கஸ்டமர்ஸுமே மட்டுமே தனியாக ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன விலையில் பண்ணிட்டுருக்கா நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் இப்போ ஷாப்பில் வந்துட்டோம் நம்ம கூட பிரதர் இருக்காரு ஹாய் பிரதர் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்ன நம்ம ஷாப் பற்றி சொல்லிடுறீங்களா என்னோட பேர் கௌதம் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் வெயிங் ஸ்கேல் நம்மளோட ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைசால் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது இப்போ வைசால் ஸ்ட்ரீட்டில் B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு நம்மளோட ஷாப் நம்ம ஷாப்பில் என்னென்னலாம் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிங் மிஷின்ஸு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வெயிங் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பில்லிங் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு எவ்வளோ வருஷமாக இருக்கும் நம்ம ஷாப்பிங்க வந்து 40 இயர்ஸாக ரன் பண்ணி 40 இயர்ஸாக பண்ணுவோம் ஓன் மேனுஃபேக்சர் ஓன் மேனுஃபேக்சர் தான் வந்த உடனே பார்த்தேங்க அப்படியே அந்த கடையை பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருந்துச்சு ஓகே ப்ரோ ஓகேங்க சரி ப்ரோ ஃபஸ்ட் நம்ம ஓனாக பார்த்துடலாங்களா கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஸ்டார்டிங் எல்லாம் என்ன வழியில ஆரம்பிக்குதுங்க நம்ம கிட்ட நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 டு உங்களுக்கு ரேஞ்ச் வந்து டிஃபரண்ட் வேற வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ்ல இருக்கு ஓகேங்க சரி இப்போ ஓனா பாத்துறலாங்களா ஓகே இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசரி ஷாப்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து 10 kg கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும் சரிங்க 1 gram அக்யூரஸியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்க சரிங்களா அதே மாதிரி மாடல்ஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே நம்மக்கிட்ட இது அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் டிஸ்பிளே வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் டிஸ்பிளே வந்துடும் இது 1 இயர் வாரண்டி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம் இது 20 kgsல் ஒர்க் ஆகும் 20 kgs வரைக்கும் ஒர்க் ஆகும் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து 4 to 5 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 to 40 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ஓகே அந்த சின்ன இது வாங்கணும்னா இதோட நேரம் வரும் இதுவும் அதே மாதிரி சேம் டிட்டோ ப்ராசஸ் தான் சார் ஓகே அதாவது ஒவ்வொரு கஸ்டமர் நீட் பொறுத்து ஒவ்வொருத்தவங்க பைக்கில் வந்து சேல் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து சின்னதாக வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சைஸில் வச்சு ஸ்மால் சைஸ்லேருந்து பிக்கர் சைஸ் வரைக்கும் வச்சுருக்கீங்க இது எல்லாமே அதே வெரைட்டி தான் ஆமாம்
இதெல்லாம் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒர்க் ஆகும். இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரஸ்டேஷன் ஃபார்ம் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெட்டல் பாடி கொடுத்தோம் அப்படின்னா ரஸ்டேஷன் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்தோம் அப்படின்னா ரஸ்டேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. அதுக்காக இந்த நம்ம மாடல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மாடல்ஸ் இருக்குது நம்மகிட்ட 20 kgலேயே. இதில் ஒரு அட்வான்ஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வண்டியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒயர் எல்லாம் சீக்கிரம் டேமேஜஸ் ஆகும். அதனால இந்த மாடல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் போட்டு நம்ம வயரை உள்ள சுத்தி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி மலையில நினைச்சுக்காத மாதிரி. ஓகே, அதே மாதிரி நீங்க சார்ஜ் உள்ள போட்டுட்டு நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இது அன்பிரேக்கபிள் பாடி அப்படிங்களா, நீங்க இதை கீழே போட்டாலுமே உடையாது அப்படிங்களா. 100% வெர்ஜின் பிளாஸ்டிக்ல இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். அதுவும் இதுலயும் அதே மாதிரி சேம் டிட்டோ தான். ஓகே, உங்களுக்கு 1 gram அக்யூரஸியில் ஒர்க் ஆகும், 20 kg கெப்பாசிட்டி. ஓகே பிரதர், இது கீழே போட்டால் உடையாது? ஒன்றுமே உடையாது. அப்படிங்களா, நீங்களே போட்டுருங்க எனக்கு. போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம் ப்ரோ. கீழே போட்டாலுமே எந்த இடத்துலையுமோ ஒரு எந்த ஒரு உடையதோ எதுவுமே உங்களுக்கு ஆகாது. மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும், அதே மாதிரி யூஸ் ஆகும், உங்களுக்கு எந்த டேமேஜஸும் வராது. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பைக்கில் காய்கறி விற்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கார்ட் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க. ரெண்டாவது வந்து வந்து மிஷினுக்கே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க புளியும் மேட்டில் போவாங்க, புளி இருக்கிறதே தெரியாமல் உள்ளே விட்டு கீழே உள்ளதாலுமே ஒன்றும் ஆகாது. ஓகே ஓகே பிரதர், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்குறது பிரதர், ஆனால் இதுவும் க்ளாசரி ஷாப்ஸுக்கு அப்புறம் மீட் ஷாப்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது மட்டும் வெயிங் மட்டும் தான் இதில் வரும். இது வந்து 30 kg கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும், 2 gram அக்யூரஸியில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாடல்ஸ் எல்லாமே இது எல்லாம் டைரக்டாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறதுங்களா? பேட்டரி சார்ஜும் பண்ணிக்கலாம், நீங்கள் பேட்டரியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணி நைட்டு ஃபுல்லாக 10 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 hours பேட்டரி பேக்கப்லாம் வந்துடும். ஓகே, இது சின்ன சின்ன க்ரோசரி க்ராசரி ஷாப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஷாப்க்கு, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, மளிகை கடைக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இது ஒவ்வொரு மாடல்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதே மாதிரி 20 kgல பார்த்த மாதிரியே 30 kgல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கொடுக்குறோம். ஓகே, இது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க, அதுக்காக வந்து நம்ம கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கொடுத்துட்டோம். ஸோ அது கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா லைஃப் நல்லா இருக்கும் சார். அதை விட இன்னும் கம்பேர், அதாவது நம்ம லோ ரேஞ்சிலையுமே நம்ம கிட்ட நல்லா இருக்கும், ஹை ரேஞ்சுமே நம்ம கிட்ட நல்லா இருக்கும். ஓகே, எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். ஓகே, இல்லையே அதே மாதிரி தான் சார். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிக் வைக்கிற மாடல் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் கேட்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஸ்டிக் இல்லாமல் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வேணும்னாலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓ, ஸ்டிக் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸ்டிக் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க வந்து ஷாப்பில் வந்து பின்னாடி இருந்தும் வச்சு பார்க்கலாம், முன்னாடி இருந்து வச்சு பார்க்கலாம். கஸ்டமருக்கு வந்து நீடுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லா மாடலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, நம்மகிட்ட எடுக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வாரண்டி அந்த மாதிரி இருக்காது? நம்ம ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்மகிட்ட 1 year வாரண்டியோட வித் ஜிஎஸ்டி பில், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணுவோம். லோ பட்ஜெட் போயிட்டாலும் ஹை பட்ஜெட் போயிட்டாலும் வாரண்டி இருக்கு. ஹை பட்ஜெட்ல இருந்து வாரண்டிஸ் வாரண்டிஸ் இருக்கு. ஓகே பிரதர், ஓகே பிரதர், நெக்ஸ்ட் பார்க்க போறதுங்க நம்மளுக்கு வந்து இது 60 kg மிஷின்ஸ் வருங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோஸ்டல் ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்காக, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதுக்கப்புறம் மீட் ஷாப்க்கு அந்த மாதிரி கொடுக்குது. இந்த ரெண்டு வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா 60 kg கெப்பாசிட்டியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 kg கெப்பாசிட்டியில், 300 kgஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னம்னா, கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட வந்து ப்ராடக்ட் எல்லாமே மேலே வைப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக தண்ணியோட மேலே வைக்கும் போது நம்மளுக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்க எந்த எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஸ்பிளேல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரக்கூடாம இருக்கிறதுக்காக நம்ம இது ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம அந்த மீன் வியாபாரம் பண்ணுறவங்க, சிக்கன் மீட் கடையில் வச்சுருக்கோம், எல்லாமே யூஸ் தண்ணியோடு வைக்கும் போது உங்களுக்கு தண்ணியே கீழே உள்ளே போகாது, உள்ளே போகாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டிஸ்பிளேவும் ப்ராப்பராக வேலை செய்யும். ஆமாம், ஓகே பிரதர். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னு வரும்னா, இதில் வந்து கம்ப்ளீட்லி நட்டு போல்ட்டு எல்லாமே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்குறோம். உங்களுக்கு நட்டுமே எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் எம்எஸ்ல கொடுத்தோம் அப்படின்னோம்னா நட்டெல்லாம் வந்து ஜாம் ஆயிரும். சரி, அப்போ வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறனால நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்கும். ஓகே பிரதர், இப்போ நம்ம 60 kg பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 kg கெப்பாசிட்டியில் வரும். இதுலேயுமே கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஓகே, நட்டு போட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். நம்மளுக்கு தண்ணி பட்டாலும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக இது நம்ம டிசைன் பண்ணி பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, இதோட யூசேஜ் எப்படி காமிச்சிடலாங்களா? எப்படி ஃபங்க்ஷன்? இது நம்ம ஆன் ஆஃப் வந்து சைடில் இருக்கும் சார் நம்மளுக்கு. சரி, நம்ம நார்மலாக வெயிட் வச்சிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து வெயிட் ரீடிங் காட்டும் உங்களுக்கு. ஓகே, 300 kg கெப்பாசிட்டி. ஓகே, அடுத்து இங்கே பார்க்குறது நம்ம பிரதர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்சி மிஷின் சொல்லுவாங்க. பிஆர்சி மிஷின் மீட் ஷாப்க்கு வந்து ரேட்டோட வர மாதிரி கொடுக்கலாம். ஆ ஆமாம்,
இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வர கஸ்டமர்ஸ் என்ன பண்ணி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம கிட்ட ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அதிகமாக கேட்குறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நார்மல் வெயிட் ஸ்கேல வச்சிங்க அப்படின்னா ஒரு கிலோ 100 கிராம் வந்துச்சு அப்படின்னா அந்த 100 கிராமுக்கு வந்து என்ன அமௌண்ட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. இதில் வந்து அந்த இஷ்யூலாம் எதுவும் ஓகே ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வைக்கலாங்களா? ஆ வைங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 185 கிராம்ஸ் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து ஒரு 240 ருபீஸ்ன்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வரது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வெயிட் வச்சுருக்கோமோ அந்த வெயிட் வந்து மேலே ஷோ ஆகும். ரெண்டாவது வந்து ஒரு கிலோட ப்ராடக்டோட ரேட் என்னமோ அது வரும். மூணாவது செட் பண்ணி வச்சிருக்கு. மூணாவது வந்து என்ன பார்த்துருக்கோம் நம்ம என்ன வெயிட் வச்சுருக்கோமோ அதுக்குண்டான அமௌண்ட்டிங் இருக்கும். சூப்பர். அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா கஸ்டமருக்கு ஃபீல் ஆகும்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற ப்ராடக்ட் வைக்கும்போது நம்ம வந்து காசு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமே போயிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேட் வந்து போடும் போது அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அமௌண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் நம்ம வாங்கிக்கலாம். கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி இதுலையுமே நம்ம ரெண்டு டைப் வச்சிருக்கோம். இது வந்து எம்எஸ் பிளேட்ல வச்சிருக்கோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சிருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுலையுமே அதே மாதிரி தான், சேம் டிட்டோ ப்ராசஸ் தான். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வர இண்டிகேட்டர்ஸ். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்ப்ளீட்டாக ரஸ்டேஷன் ஃபார்ம் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு வர மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கீஸில் ஒர்க் ஆகும். ப்ரீமியமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது நம்மளுக்கு. இந்த ப்ராடக்டில் வந்து மேன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்மளுக்கு கீஸ் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கேரி பண்ணுறக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். என்ன பண்ணலான்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஓ கைஸ் இங்கே பாருங்கள், ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பேக்கில் போட்டுட்டு எங்கே போனாலும் நம்ம மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக கூட இருக்கும். வெயிட்டும் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியாக தான் இருக்குது. போர்ட்டபிள் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சார், போர்ட்டபிளாக மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் பேட்டரி பேக்கப் வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஓகே 5 to 10 days உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சார்ஜ். 5 to 10 days வருங்களா? ஓகே சார்ஜ். ஓகே ப்ரோ. ஓகே, உங்களுக்கு இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பிரைட் டிம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வராத டைமில் வந்து நம்ம பேட்டரி வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிரைட்னஸ் கம்மி பேட்டரி சேவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ஹெவியாக வச்சிருக்கீங்களே, இது என்ன மிஷின்? இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சார். சரிங்க. இது வந்து பேல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸில் பேல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கார்மெண்ட்ஸ் யூஸ் கார்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே மாதிரி ஹோல்சேல் கடைக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சப்போர்ட்டோடையே வந்துடும் உங்களுக்கு. மூட்டையெல்லாம் வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மூட்டை சாய்ச்சி வச்சாலுமே நம்மளுக்கு வேலை ஹெவியாக நிற்கும். ஹெவியாக நிற்கும். இது எந்த இஷ்யூ வராது உங்களுக்கு. ஓகே. இது 300 kg கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும். ஓகே. இது அக்யூரசி பார்த்தீங்கன்னா 20 கிராம் அக்யூரசியில் வரும். 20 கிராம் அக்யூரசியில் வரும். ஓகே. இதோட பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் வரும்? இதுவும் அதே மாதிரி தான், சேம் டிட்டோ தான் சார். 5 to 10 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 30 to 40 hours பேக்கப். ஓகே பிரதர். இதுலேயே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ரெண்டு பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் சார். சரிங்க. நம்மளது வந்து துலாம் Prestige. ரெண்டு பிராண்டுமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் தான். ஓகே சரிங்களா. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். உங்களுக்கு இதுலேயே மேலே எம்எஸ் பிளேட் வேணும்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இதில் வந்து இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கும். மில்கில் வந்து லிட்டர் கன்வர்ஷன் கேட்பாங்க. அதாவது சொசைட்டிலேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்கும்போது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்தாம உங்களுக்கு ரஸ்டேஷன் ஆகாது. அதுக்காக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறோம். இது வந்து லிட்டர் கன்வர்ஷன் ஆப்ஷனும் இதில் இருக்குங்க. இது 300 kg கெப்பாசிட்டி 20 கிராம் அக்யூரசியில் உங்களுக்கு. ஓகே பிரதர். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. சைஸ் வேரியன்ட் நிறைய இருக்கு. கஸ்டமர் நீடு பொறுத்து நம்மளுக்கு என்னென்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துடலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாத்துலேயுமே சைஸ் இருக்குது சார். இது 400x400 சைஸில் வரும். இது 500x500 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். இதில் மேலே உங்களுக்கு எம்எஸ் பிளேட் வேணும்னாலுமே அதிலே சேம்லேயே உங்களுக்கு 500 kg எம்எஸ்ல வந்துடும். இதிலே உங்களுக்கு 600 இருக்குது. இது எல்லாமே வந்து 300 kg கெப்பாசிட்டியோடு. ஓகே பிரதர். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறதுலாம் பிரதர், இதெல்லாம் 100 kg மிஷின்ஸில் இருக்கும். அப்படிங்களா? இதெல்லாம் 100 kg? ஆமாம் ப்ரோ. ரொம்ப சின்னதாக இருக்கே ப்ரோ. உங்களுக்கு வேணாலும் நான் மேலே ஏறி நின்று காட்டுறேன். அப்படிங்களா? குவாலிட்டி நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வெயிட் வேணாலும் போட்டுக்கேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 kg? ஆமாங்க. ஓகே. 100 kg தாங்கணும். தாங்கும். ஓகே. இந்த ஸ்மால் வெரைட்டி ஸ்கேல்ஸ்லேயே லிட்டர் கன்வர்ஷனோடையே வந்துடும். ஓகேங்க. இதுவும் 100 kg கெப்பாசிட்டியில் வந்துடும். இது 8 to 10 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 30 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். இது சர்டிஃபிகேட் வித் ஜிஎஸ்டி பில் ப்ராப்பராக எல்லா எல்லாமே வந்துடும். வாரண்டியோட வந்துடும். 1 year warranty வந்துடும். ஓகே பிரதர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிரதர் பார்க்க போகிறோம்? இது வந்து பில்லிங் மிஷின் சொல்லுவோம். பில்லிங் மிஷின், பிஓஎஸ் மிஷின்ஸ் சொல்லுவாங்க. சரிங்க. இதில் வேயும் பண்ணிக்கலாம், பில்லிங்கும் பண்ணிக்கலாம். பில்லிங்கும் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, சின்ன சின்ன மீட் ஷாப்புக்கு,
அது மாதிரி வரும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஐட்டம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? இதில் வந்து என்னென்னு பண்ணிக்கலாம், பீசஸ் போடுறீங்க, ஒரு எக் போடுறீங்க அப்படின்னாலுமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல். இது வந்து கிளவுட் பேக்கப் உடைய வந்துடும். உங்களுக்கு 1 இயர் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கிளவுட் பேக்கப்பில் எடுத்து பார்த்துக்கலாம். இதோட வந்து மொபைலும் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ரேட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் மாற்றணும் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலுக்கு மாறிக்கும். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீக்லி சேல்ஸு, மந்த்லி சேல்ஸ் எது பார்க்குறோனாலுமே நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாம். ஓ செம்மையாக இருக்குது. இத்தனோண்டு இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. 30 kg கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும் இந்த மிஷின்ஸு. இப்போ நம்ம ஒரு பில் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒரு 1 kg வந்து 120 நான் இங்கே இது பண்ணுறேன். இது வந்து நம்ம என்ன வெயிட் வச்சுருக்கோமோ அந்த இது ஷோ ஆகும். ரெண்டாவது வந்து நம்மளோட கிலோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு, நம்ம வச்சிருக்கிற ரேட்டுக்கு உண்டான அமௌண்ட் இங்கே வந்துடும். இப்போ நம்ம 0.60 வருது. ஓகே. பென் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இந்த பில்லோட வந்துடும். ஓகே. நம்ம ஷாப் நேம் எது வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்டோட நேம் இங்கே வந்துடும், கிலோவோட ரேட் இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் என்ன ரேட்டுங்கிறது இங்கே வந்துடும். நம்மளுக்கு கீழே தேங்க்யூ விசிட் அகேன் எதுனாலுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒவ்வொரு பில் பண்ணும் போதுமே நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் வந்து இன்டிமேட் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து இங்கே நம்ம பில் பண்ணோம்னா, ஓனர்ஸ் வெளியே எங்கேயாவது அதர் ஸ்டேட்டு இல்லை வெளியே எங்கேயாவது இருக்காரு அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன்லேயே அவரோட சேல்ஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேஷ் ட்ராவ் வந்துடும். பண்ணிக்கலாம் இதில் கேஷ் ட்ரா. இப்போ நம்ம கேஷ் கொடுக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ட்ரா ஓப்பன் ஆகிடும். ஓகே. நம்ம கேஷ் வச்சுட்டு லாக் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேணும் அப்படின்னம்னா, நம்ம பில் பண்ணும்போது தான் இந்த ட்ரா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து 10,000 ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து கிளவுட் பேக்கப் உடைய வந்துடும். இதுவும் பில்லிங் மிஷின். பில்லிங் மிஷின்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறது? இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். இதுவும் நம்ம பில்லிங் மிஷின்ஸ் தான். பில்லிங் மிஷின் தானா? மொபைல் மாதிரி சின்னதாக ஹேண்டியாக இருக்கு. இது வந்து எதுக்காக கொடுக்குறோம்னா, நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னாலுமே நம்மளுக்கு இது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் சாஃப்ட்வேர் உடைய வந்துடும். நம்மளோட சாஃப்ட்வேர் எஸ் பாஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் நம்ம இதை போட்டுக்கலாம். சரிங்க. இப்போ அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு க்ளோசரி ஐட்டம்ஸ்க்கு உண்டான ஆப்பிள் கேட்டகரி வைஸ் நம்ம போட்டு நம்ம இதை பில் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளவுட் பேக்கப் உடைய வந்துடும். ஓகே. இது கிளவுட் பேக்கப் வந்துருச்சு அப்படின்னா, இயர்லி வந்து நம்ம ஏதாவது சேல்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலுமே நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகே. கண்டிப்பாக இது போர்ட்டபிள். நீங்கள் பாருங்கள், அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அழகாக பில் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே உட்காந்து நீங்களே பக்கத்தில் கொண்டு அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா நீங்களே கையில் பில் பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே பிரதர். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிரதர்? ப்ரோ இதுலேயும் வந்து 30 kg மிஷின்ஸ் தான். சரி. இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பேக்கிங் பண்ணி அவங்க ஒரு இதில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆமாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன வெயிட்டு, அதில் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் டேட்டு, எப்போ எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது இந்த லேபிள் மிஷினில் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஓகே. இது ஒரு லேபிள் பிரிண்ட் ஒரு டெமோ எடுத்து காட்டுறோம். இந்த மாதிரி லேபிள் பிரிண்ட் வரும். ஓகே. இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ராடக்ட் நேம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேர் கேஜியோட ரேட் நம்ம இங்கே வந்துடும். நம்மளை என்ன ரேட்டு, டோட்டல் ரேட்டு, அதே மாதிரி சேல்ஸ் டேட் எப்போ நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் என்னங்கோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இது உங்களுக்கு வந்து க்ளோசரி ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பேக்கிங் பண்ணி நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பிரதர், இது வந்து ஒரு ஐடி ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் சார். ஓகே. இது வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம், ஒரு மாலுக்கே போகிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் தான். இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து அடுத்த ஒரு இதாக நம்ம கொடுக்குறோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே சிஸ்டமில் வர்றது எல்லாமே நம்மளது வந்து ஃபைபர் பாடியில் தான் வரும். நம்மளது வந்து அலுமினியம் பாடியில் வரும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது, டஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது. பேக்கில் வந்து நம்ம ப்ராடக்ட் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம புது ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணுறோம் அப்படின்னம்னா, அதுக்கு வந்து அவங்கள ரன்னிங் பண்ணி காமிக்கலாம். இது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் தான், ப்ராப்பர் பில்லிங் சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து கேஷ் டூ அட்டாச் பண்ணிக்கலாம். அது போக இதுக்கு பில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. இது போக ஸ்கேனர் இருக்குது. ஓகே. நம்ம பில் பண்ணி கவுண்டரில் வரும்போது ஒரு ஸ்கேன் பண்ணி பில் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த ஸ்கேனர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே.
நெக்ஸ்ட் பாக்குறதெல்லாம் நம்ம கவுண்டிங் மிஷின் அப்படி ஆமா ஓகே இது கேஷ் கவுண்டிங் மிஷின் இது பேசிக் மாடல் இருக்கு ஓகே இது பேசிக் மாடல் எடுத்தீங்க அப்படினா பேசிக் மாடல்ல இருந்து உங்களுக்கு ஹை ரேஞ்ச் மாடல் வரைக்கும் நம்ம வெச்சிருக்கோம் இதுல எல்லாமே நம்ம ஃபேட் நோட் டிடக்ஷன் உடைய வந்துரும் இதுல வந்து என்ன அப்படினா நம்ம என்ன நோட்ஸ் வைக்கறோமோ அது கவுண்ட் மட்டும் பண்ணி சொல்லுவோம் சாம்பிள் கோர் உங்களுக்கு நான் நோட் வைக்கேன் ஓகே இது நோட்ஸ் கவுண்ட் மட்டும் தான் அமௌண்ட் கால்குலேட் பண்ணா ஓகே எவ்வளோ நோட் இருக்குங்கிறது வந்து பீசஸ் மட்டும் எண்ணி சொல்லுவோம் இதுலயே அட்வான்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேஷனோடய வந்துடும் இப்போ வெரைட்டி ஆஃப் நோட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னம்னா 500, 200, 100 ஸ்டென்ஸ் என்ன வைக்கிறோமோ அது உங்களுக்கு வந்து இந்த டினாமினேஷனோடய இங்கே வந்துடும் ஓ காமிச்சிடும் 500 எவ்வளோ 200 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத காமிச்சிடும் ஸோ 18 நோட்ஸு அதில் வந்து 13 வந்து 500 5 வந்து 200 1000 அப்படியே கால்குலேட் ஆயிரும் அமௌண்ட்டோட வேல்யூ வந்துடும் உங்களுக்கு வேல்யூ 7500 வந்துடும் ஓகே சூப்பர் ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேவும் இதில் வந்துடும் ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்து வச்சு மிஷின் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வச்சு கஸ்டமருக்கு கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக கட்டுற மாதிரி கஸ்டமருக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து கீழே ஒர்க் ஆகும் இதுக்கு அடுத்த ஒரு மாடல் இருக்கு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சில் வந்துடும் ஓகே இதில் நம்ம பார்த்தது கீழே பார்த்தோம் சேம் இதுலேயே அதே ஃபங்க்ஷன் டச்சில் ஒர்க் ஆகும் ஓகே ஸோ அதையும் அதே மாதிரிலாம் சேம் பாருங்க உங்களுக்கு இதில் வந்துடும் ஓகே ப்ரோ ஓகே இது இந்தியன் கரன்சி அது கூட டினேட் ஆகும் சார் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு மூணு கரன்சி பார்க்கலாம் இந்தியன் யூஎஸ் டாலர்ஸ் யூஸ் டாலர்ஸ் அதுக்கப்புறம் யூரோ சூப்பர் ப்ரோ மூணு கரன்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மோட்டரோட ஸ்பீடு வந்து அதாவது செகண்ட்ஸ்க்கு வந்து 100 நோட்ஸ் 200 நோட்ஸ் வந்து எண்ணி சொல்லணும்னா இது வந்து ஒரு செகண்ட்க்கு வந்து ஒரு 150-200 அதாவது மோட்டரோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கு இதோட சென்சிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதெல்லாமே கார்பரேட்டுக்கு உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் பேங்க் எல்லாம் கூட வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பேட்டரி பேக்கப் எவ்வளோ நேரம் பிரதர் சார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவரில் மட்டும்தான் பவரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகேங்க இதெல்லாமே பவர்ல பவர்ல மட்டும் சரி பிரதர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாடி வெயிட் ஸ்கேலுங்களா ஆமா ஓகே இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேனுவல்லே இருக்கு நம்ம சின்ன வயசுல ஹாஸ்பிடல்ல போனா இதெல்லாம் செக் பண்ணுவோம்னா இது வந்து குரூப்ஸ்ங்கற ஒரு பிராண்ட் இது 40 இயர்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்களா சூப்பர் பிரதர் இதெல்லாம் நமக்கு டிஜிட்டல் வேணும்னாலுமே டிஜிட்டல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு ஓகே ரீசனபிள் பிரைஸ்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மாடல்ஸ் எல்லாம் ஓகே இதெல்லாம் மேக்ஸிமம் வெயிட் கெபாசிட்டி எவ்வளவு 180 kgsல இருந்து 220 kgs வரைக்கும் நம்ம கொடுக்க அவேலபிள் இருக்கு ஓகே பிரதர் ஓகேங்க சோ அது போக பேபிக்கு வெச்சிருக்கிறது கூட இருக்குங்களா நம்மட்ட பேபி வெயிட் மெஷின்ஸும் இருக்கு சார் நம்ம ஓகே ஓகே சோ இதெல்லாம் சின்ன சின்ன பேபிஸ் பேபிஸ் ஹாஸ்பிடல்ல யூஸ் கிளினிக்ஸ்க்கு வந்து பேபிஸ் வெச்சு யூஸ் பண்றதுக்கு நம்ம அந்த தட்டு இது போக மெஷின்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே பிரதர் அடுத்து பார்க்க போறதுங்க அடுத்து நம்ம இந்த மெஷின்ஸ் பார்க்கலாம் ஹெவி வெயிட் மெஷின்ஸ்ங்களா இது வந்து கோட் வெயிங் மெஷின்ஸ் னு சொல்லுவோம் ஓகே சோ இதல அந்த மாடு ஆடுங்களா ஆடெல்லாம் உள்ள நம்ம போட்டு நம்ம வெயிட் பாத்துக்கலாம் ஓகே டிஸ்ப்ளே அங்க இருக்கும் டிஸ்ப்ளே இத கூட அட்டாச் பண்ணிடலாம் ஓகே செப்பரேட்டா வரும் உங்களுக்கு நம்ம ஆன் பண்ணி நம்ம ஆளு மேலே ஏறி உங்களோட வெயிட் வேணாலும் நீங்களே பாத்துக்கோங்க பாத்துக்கலாங்களா ஓகே சோ இதல நம்ம பெரிய ஹெவி வெயிட் எல்லாமே இது மேக்ஸிமம் எவ்வளவு கெபாசிட்டி பிரதர் வெயிட் சார் இது வந்து 500 kgsல வரும் கஸ்டமரோட नीड பொறுத்து கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்க 500 kgs போடுறோம் எனக்கு 110ல வேணும் எனக்கு 200 kg கெபாசிட்டி ஓ மேக்ஸிமம் எவ்வளவு கெபாசிட்டில நம்ம பண்ணி கொடுத்துறலாம் நம்ம பண்ணி சூப்பர் பிரதர் ஓகே சோ அதுலயே நிறைய டைப் இருக்கு இது ஒரு மாடல் இருக்கு இதுலயே அதே மாதிரி டோரோடே வந்துரும் டபுள் சைடு டோரோடே வந்துரும் ஓகே இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு இந்த பக்கம் டோர் இருக்கு ஓகே ஓகே பிரதர் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதெல்லாம் இந்த ட்ரெடிஷனல் மிஷின் ஆ ப்ரோ சார் இதெல்லாம் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டைல் சில பேர் இந்த லைக் பண்ணி இது லைக் பண்ணி நம்ம வந்து 40 இயர்ஸ் ஓல்டுங்க ஷாப்ங்கறனால இதுக்குன்னு நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா இதுக்குமே தேடி வந்து நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஓகே சோ கண்டிப்பா இதுல வந்து கெபாசிட்டி வேரியேஷன்ல இருக்கு 2 kg இருக்கு 5 kg இருக்கு 10 kg இருக்கு அதுலயுமே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் ஓ ஹெவி அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கீங்களா ஓகே இல்லே நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணாலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பிரதர் ஓகே இது வந்து பாத்தீங்க அப்படினா பால் அளக்கறதுக்கு ஆயிலுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஓகே இது வந்து 1 லிட்டர் 1/2 லிட்டர் 200 ml 100 ml ஓகே 50 ml வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே முன்னாடி இருந்தே பேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி மார்க்கெட்ல வாழைக்காய் மண்டிக்கு போகும் ஆமா அதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல இருக்கு தோட்டத்துல இருக்கவங்க அறுவடை பண்ண
பண்ணி அதை போடுறதுக்கு அழகிற்கு எல்லாமே இதுலயுமே வந்து 5 kgs இருந்து 200 kgs வரைக்கும் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் சால்ட் சார். ஒரிஜினல் சால்ட் ஓகே. இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு வந்து 500 kgs இருந்து 5 tons வரைக்கும் நம்ம இந்த மாடல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் நீட் பொறுத்து கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நம்ம இது பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே பிரதர், இப்போ ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டோம். லோக்கல் இருக்கவங்க நம்ம ஷாப் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து விசிட் பண்ணிடுவாங்க. வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? நம்ம வந்து கொரியர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே, நம்மளுக்கு எங்கேருந்து வந்து கால் பண்ணாலுமே சரி, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எங்கெங்கே யார் யாருக்கு வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம உங்களுக்கு டைரெக்டாக நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மேக்ஸிமம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் டெலிவரி பண்ணி தருவீங்க? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எதாவது டிலே ஆச்சு அப்படின்னா சம் டியூரேஷனால ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். இதே கஸ்டமருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் கஸ்டமரோட ஏதாவது அவங்களுக்கு தெரியல, யூஸ் பண்ணுறக்கு எது தெரியினாலுமே நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே பிரதர், ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் என்னடா விலை சொல்லுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ப்ரைஸ் சொல்ல முடியல, ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டனாலும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டாலும் அவங்க அந்த ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. ப்ரைஸ் சொல்லாது தயவு செஞ்சு கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஓகே பிரதர், இப்போ நான் கஸ்டமராக ஒரு ப்ராடக்ட் நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கேன், நீங்கள் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கீங்க. 1 இயருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சு கொடுத்தா நம்மளுக்கு சர்வீஸ் டீமும் நம்மளுக்கு சர்வீஸ் டீமும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சர்வீஸ் பார்க்கலன்னா பார்க்கலாம். நம்மளோட சர்வீஸ் இதுங்க, நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் மட்டும் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது, நம்மளோட அதர் பிராண்ட் எந்த ஒரு மாடல்ஸ் வந்தாலுமே நம்ம எல்லா மாடல்ஸுமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, வெளியிருந்து வேறு ப்ராடக்ட் இங்கே வாங்காமல் வெளியே ப்ராடக்ட் இமீடியட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், டிலேவே பண்ண மாட்டோம். ஓகே பிரதர், ஓகே ஓகே பிரதர். இப்போ நம்ம கிட்ட எடுக்கிற ப்ராடக்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ வருஷம் வாரண்டி இருக்கு? நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே 1 இயர் வாரண்டியோட வரும். 1 இயர் வாரண்டி இருக்கு. ஓகே ப்ரோ, ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ்க்கு எது வந்தாலும் பண்ணி தருவோம். லைஃப் டைம் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாலுமே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாமே தயாராக இருக்கோம். நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஷோரூம் இந்தியாலேயே. ஓகே, யாருனாலையுமே இந்த ப்ரைஸ் வந்து யாருனாலையுமே நம்ம கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சேலஞ்சிங் ப்ரைஸில் நம்ம நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் இது பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சீப்பாக தான் இந்த மார்க்கெட்டில் தெரியும். நம்ம டிபெண்ட் பண்ணி நிறைய மார்க்கெட்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே பிரதர். இப்போது எல்லாராலையும் ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது இல்லை பிரதர்? இப்போ நம்ம கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அது போக பஜாஜ்லேயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக கட்டி கூட வாங்கிட்டு போயிடலாம், இல்லை இஎம்ஐ கார்டு இனிஷியல் அமௌண்ட் கட்டாமல் கூட? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமர்னால உடனே வாங்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாங்கணும்னு விருப்பம் தேவைப்படும். தேவைப்படும், ஆனால் வந்து ஒரு 30,000 அவங்களால செலவு கட்டி வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பஜாஜ் போட்டு நம்ம உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.